அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி சந்தை 28ஆம் தேதி எப்படி முடிவுற்றுள்ளதுன்னு பார்க்க போகிறோம். நாளை தினத்தோட லெவல்ஸாக பார்க்க போகிறோம். இவை அனைத்துமே ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். எந்த வரைபடம் மூலியமாகவோ நியூஸ் பேஸர் சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவுமே இல்லாமல் சந்தையை எளிமையாக எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது இந்த வீடியோவின் நோக்கமே. இது பரிந்துரைக்கான வீடியோ கிடையாது, இது ஒரு பயிற்சிக்கானது. சந்தையை நாம் எளிமையாக பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. எப்படி பார்க்கலாம்னா, ரெண்டே விஷயம் தான் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தோட விலை, ரெண்டாவது ரேஞ்ச். அண்டு நம்மளுக்கு ஆப்ஷன் அட்டவணையில் வந்துட்டு எந்த ஆப்ஷன்ஸ் அதிகமான மதிப்புக்கு வர்த்தமாதோ அதை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ங்கிற அடிப்படையில் சந்தையை நாம் பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், நேற்றைய இதப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், குறுகிய எல்லை அப்படிங்கிறது வந்து 16979 17133 இதற்குள் இருந்தால் சந்தை வால்டைலாக இருக்கும். இதை பிரேக் அவுட் நடக்கும்போது, இந்த எல்லைகளை பிரேக் அவுட் நடக்கும்போது தான் ஒருமுக பயணத்திற்கு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம நேற்று சந்தை முடிவுற்றிருந்து பார்த்திங்கன்னா 17038. இன்று சந்தை வந்துட்டு ஒரு கேப் அப் கிடச்சிட்டு திருப்பி சந்தை கீழ்முகமாக வந்திருக்கு. கீழ்முகமாக வந்தது பார்த்திங்கன்னா லோ 17071. அப்போ சந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வரலை அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து கிட்டத்தட்ட 30 புள்ளிகள் நம்மளுக்கு பாசிட்டிவில் இருந்திருக்காங்க. அப்போ இந்த 30 புள்ளிகள் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருந்தால் சொல்லியிருக்கிறோம். இண்டெக்ஸ் ரேஷியோங்கிறது எப்படின்ட்டு அதை பேங்க் நிஃப்டியோட இதை கம்பேர் பண்ணியிருந்தாலே இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். அதற்கப்புறம் இந்த எல்ஐ நம்மளுக்கு 17133 அப்படிங்கிற லெவலை கீழே மார்க்கெட் கீழே வந்துட்டு அதை தாண்டினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதற்கு கீழே வரவே இல்லை. அங்கிருந்து சந்தை ஒருமுக பயணம் ஆரம்பிக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அங்கிருந்து தான் ஒருமுக பயணம் நடந்திருக்கு. அதை வந்து நம்ம நேற்றே குறிச்சிருக்கோம். இது இந்த எல்லையை, இந்த கோடு வந்து நம்ம வந்து இன்றைக்கி போடலை, நம்ம நேற்றே இந்த எல்லையை குறிச்சிருந்தோம். அந்த எல்லையை எப்படி மதிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தான் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தோட விலையை நம்ம பார்க்கணும்னு சொல்கிறது. அடுத்தது நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோன் பார்த்திங்கன்னா 17332. இந்த கடந்த 4 நாட்களில் அதிகபட்ச கையே 17623 தான். அப்போ அதனை கடந்து நம்மளுக்கு வந்து சந்தை வந்து ஒரு 100 புள்ளிகள் போயிருக்கு. அதேமாதிரி லோலேருந்து கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 250 புள்ளிகள் இன்றைக்கி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 250 புள்ளிகள் அமைஞ்சிருக்கு. இப்போது இது அடுத்த மே 5ஆம் தேதியோட வர்த்தகம். இதை வந்து 0 to 0 நம்ம பார்க்கவே கிடையாது. ஏன்னா அது பார்த்து இது பண்ணுறதை விட நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 17100 கால் 17250 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்தால் 150 ரூபா ப்ரீமியம் இருக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதனுடைய லோவிலிருந்து பார்த்தாலே உங்களுக்கு அது ஜீரோ தான், ஹீரோ ஜீரோ நடந்திருக்கும். இதே 17200 கால் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கும். அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நேற்று பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஈஸியாக 0 to 0 என்ன நடந்திருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். 16950 இருந்து 17150 இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதுதான் 0 to 0 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் நடைபெற்றிருக்கு. அதனால் அதனை மேற்கோள் காட்டி நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம அடுத்த நாள் வர்த்தகத்தோட இம்பாக்ட் பார்த்துக்கலாம். இது மே 5ஆம் தேதியோட சந்தையோட இது பார்த்தீங்கன்னா 17000 போட்டு 17300 கால் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 17300 அப்படிங்கிறத ஒரு நல்ல தடுப்பு. அதே மாதிரி நம்மளுக்கு இப்போது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நம்மளுக்கு இம்பேக்டட் 133, அப்போ 135 கொடுத்துட்டாங்க. அப்போது 17435 அப்படிங்கிறது ஒரு நல்ல லெவலாக இருக்க போகுது ரெசிஸ்டன்ஸாக. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு 17000 இந்த ஜோனில் பார்த்திங்கன்னா புட் அண்ட் காலில் மிகைப்படுத்தின மதிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல் இல்லை. புட் சைடு மட்டும்தான் மதிப்பு அதிகமாக தெரியுது, கால் சைடு வந்து கம்மியாக தெரியுது. இப்போ இதனுடைய தன்மைப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜோன் அப்படிங்கிறது வந்து 17250 கால் அண்ட் புட் அதோட ஸ்டர்டல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 17088 17408 இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்துட்டு ஜோன் இருக்க போகுது. இந்த ஜோனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோவும், அதாவது இந்த இன்னையோட டேவோட லோ வந்து இந்த நியர் தான் இருக்குது. இதை பிரேக் பண்ணாத லோ வரும், ஆனால் ஹையுங்கிறது இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த எல்லைக்குள்ளே இருக்கிறது ஹை மட்டும்தான். ஸோ அந்த ஹையை பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 17321 17366 17433 சப்போர்ட் லெவல் 17111 17027 16920. பேங்க் நிஃப்டி பாருங்கள், இண்டெக்ஸ் ரேஷியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 36028 நேற்று க்ளோஸு, இன்றைக்கி லோ 35951. அப்போ பார்த்திங்கன்னா 70 புள்ளிகள் மைனஸ் வந்திருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டி +30.
இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இவன் 30 பாயிண்ட் நிஃப்டி ப்ளஸில் இருக்கான், பேங்க் நிஃப்டி 70 பாயிண்ட் மைனஸில் இருந்திருக்கான். அப்போ இவனோட இம்பேக்டட் வந்து நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வீக்காக இருந்திருக்காங்க. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை உங்களுக்கு கிட்டத்தட்ட 250 புள்ளி 200 புள்ளிகள் ப்ளஸ்ங்கும்போது பேங்க் நிஃப்டி +500 புள்ளிகளில் முடிஞ்சிருக்கணும். அந்த ரேஞ்சு தான் நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோட ஷார்ட்டேஜை கவர் பண்ணும். ஸோ அதை கவர் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5857 வந்து சப்போர்ட் லெவல் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சப்போர்ட் 36,055. ஸோ அந்த 36,055 நல்ல ஒரு இம்பேக்டட் ஜோனை கொஞ்சம் கடைப்பிடிச்சிருக்காங்க இன்றைக்கி காலையில் மார்க்கெட். ஆனால் அந்த சப்போர்ட் ஒன்றை க்ராஸ் பண்ணதுமே ஒன் சைடு மார்க்கெட்டாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம லெவல்ல எல்லாம் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 450 புள்ளிகள் நம்மளுக்கு ரேஞ்சும் அமைஞ்சிருக்கு. இதே மே 5ஆம் தேதியோட சந்தை இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 36,500 call 36,000 புட் கொடுத்துருக்காங்க. சந்தை இதற்குள்ளே தான், இந்த அட்டவணையோட லெவலுக்குள்ளே தான் முடிஞ்சிருக்கிறாங்க. அடுத்து 37,000 call 36,000 call 35,000. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை 36,000-37,000 ஒரு ஜோன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. மிகப்படுத்தின மதிப்புனா கால் சைடு 20 புட் சைடு 20 சமமாக தான் இருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஷார்ட் ரேஞ்ச் 35,989 36,882. அப்போ இதுக்குள்ளே தான் ஹை லோ, லோ வந்து இதுக்கு கீழே இருக்குது, புட் ஆப்ஷன்ஸோட ஷார்ட் பாட்டமுக்கு கீழே இருக்குது. ஆனால் ஹையிங்கிறது வந்து அந்த மிட்பில் தான் இருக்குது. அடுத்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 36,736 ரெசிஸ்டன்ஸ், 36,910 37,207 சப்போர்ட் லெவல், 36,277 36,050 35,755 சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ சந்தையம் வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் பாருங்கள். இதன் அடிப்படையில் தான் ஹெட்ஜிங் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அந்த ஹெட்ஜிங் பண்ணுறவங்க மட்டும் முதல் தவறுன்னு நடந்தால் அது வெளியில் வரக்கு தெரியணும். ஹெட்ஜிங் வந்து ப்ராஃபிட் வரும்போது தெரிஞ்சுக்காது, லாஸ் வரும்போது அதிலிருந்து எப்படி வரணும், அதுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும்னு தெரியணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டு தெரியாமல் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் எங்கே வெளியில் வரணும்னு உங்களுக்கு தெரியலனா எப்படி இருந்தாலும் நீங்கள் நஷ்டத்தில் தான் வெளியில் வருவீங்க. அதனால் ஹெட்ஜிங் பண்ணாமல் அதுக்கு பிளைண்டாக நம்மளுக்கு வந்துட்டு பிளெயினாக ஒரு சைடும் கூட நீங்கள் பண்ணிட்டு போகலாம், அதில் உண்டான லாஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதனால் ஹெட்ஜிங் செய்யும்போது நம்ம ஹெட்ஜிங் பண்ணால் அது என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும், என்னென்ன எல்லைக்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பு, என்ன எல்லைக்கு அப்பாற்பட்டு போனால் நம்ம நினச்சது மாறும் அப்படிங்கிறது அனைத்துமே உங்களுக்கு தெரியணும். அதை தெரியாமல் செயல்படுத்தாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.